அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் இன்று நாம் பார்ப்பது ஒரு அழைப்பு. இந்துக்களை ஒரு நிகழ்ச்சிக்காக அழைக்கக்கூடிய அழைப்பு தான் நாம் பார்க்கின்றோம். ஆம், நமக்கு எல்லோ இந்துக்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியத்துக்கு வரக்கூடிய 29/6/2022 புதன்கிழமை மாலை 3 மணிக்கு இந்து முன்னணி அழைக்கின்றது. எதற்காக அழைக்கின்றது? இந்துக்களுடைய உரிமை மீட்க பிரச்சார பயணம். பயணம் நடத்துவது யார்? ஸ்ரீமான் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம், இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் அவர்கள். இதை பார்க்கும்பொழுது சாதாரண இந்துக்களுக்கு தோன்றலாம், அதுவும் நம்முடைய இந்துக்களுடைய ஒரு குழப்பம், எல்லாமே நடுவில் நிற்கக்கூடிய இந்துக்கள், நடுநிலை நக்கிகளாக தான் இருக்கின்றார்கள். இதென்ன இங்கு பிரச்சனை? இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பொழுது இப்படி ஒரு ஊகலம் போக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இது இந்துக்களுடைய வாழ் உரிமைக்கான ஒரு போராட்டம். அது ஏன் இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லையா என்று கேட்டால், கிடையாது. உலகிலேயே இந்துக்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்த பாரத நாடு. அதிலே வாழக்கூடிய இந்துக்களுக்கு அந்த வாழ்க்கையில் தன்னுடைய எல்லா உரிமைகளை அனுபவிப்பதற்கான உரிமை இருக்கின்றதா என்று கேட்டால், கிடையாது. வாழ் உரிமை இல்லை, அவனுக்கு வழிபாட்டு உரிமை கிடையாது. இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்து, ஆக்கிரமித்து இதற்குள்ளே வியாபாரத்துக்காக பிச்சை கேட்டு வந்து, இந்த நாட்டில் வாழ்ந்த இந்துக்களிடம் நான் வியாபாரம் செய்து கொள்ளட்டுமா என்று பிச்சை கேட்டு வந்த இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இன்றைக்கு இதை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்றது. இந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் சம்மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. இந்துவனுடைய ஒரு ஆலயத்திலே இந்து போய் சுவாமி கும்பிட வேண்டும் என்று சொன்னால் அங்கே வாகனம் நுழைவு கட்டணம் மெயின் என்ட்ரன்ஸிலே வாங்குவார்கள், உள்ளே வாகன பார்க்கிங்குக்கு கட்டணம் வாங்குவார்கள், மொட்டையடிக்க கட்டணம் வாங்குவார்கள், குளிக்க தனி கட்டணம் வாங்குவார்கள், செருப்பு பாதுகாப்பாக வைக்க கட்டணம் வாங்குவார்கள், தேங்காய் உடைக்க கட்டணம் வாங்குவார்கள், குழந்தைக்கு காது குத்த கட்டணம் வாங்குவார்கள், கோவிலுக்குள்ளே நெய்வி தீபம் ஏற்ற வேண்டுமா அதுக்கு கட்டணம், அர்ச்சனை செய்ய வேண்டுமா அதற்கு கட்டணம், அபிஷேகம் செய்ய வேண்டுமா அதற்கு கட்டணம், காவடி பக்தியோடு காவடி எடுத்து செல்ல வேண்டுமா அதுக்கு கட்டணம், தேர் இருக்க வேண்டுமா அதுக்கு கட்டணம், கடை வாடகை நில வாடகை குத்தகை வருமானம் பிரசாத விற்பனை பஞ்சாமிரத விற்பனை அன்னதான நன்கொடை அபிஷேக நன்கொடை கும்பாபிஷேக நன்கொடை கட்டளை பூஜை நன்கொடை உண்டியல் வருமானம், இப்படி பலவிதமான வருமானங்கள் இருந்தாலும் சுவாமி கும்பிட வேண்டும் என்று சொன்னால் போகக்கூடிய பக்தர்களிடம் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 250 ரூபாய், 500 ரூபாய் என்று ஆழம் தரமும் கண்டது போல கட்டணம் வாங்கக்கூடிய ஒரு தேவசம் போர்டு என்கின்ற நிர்வாகத்தின் கீழே இந்த இந்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை கும்பிட காசு கேட்பது நியாயமா என்று கேட்கின்றோம். கடவுள் முன்பு அனைவருமே சமம் என்று நாம் பிரார்த்தனை செய்யும்பொழுது 10 ரூபாய் பக்தன், 20 ரூபாய் பக்தன், 50 ரூபாய் பக்தன், 100 ரூபாய் பக்தன், 250 ரூபாய் பக்தன், 500 ரூபாய் பக்தன் என்று பிரித்து கடவுளுக்கு பக்கத்திலே விட்டால் கடவுளுடைய மடியிலேயே தூக்கி வைத்து விடுவார்கள் இவர்கள். அந்த அளவுக்கு போகக்கூடிய இந்து அறங்கட்ட நிலையத்துறையினுடைய அந்த அடக்குமுறை, இந்து மதத்தினுடைய வருமானங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்து மதத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, இந்து மதத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒரு கல்லை கூட அணக்காத அசக்காத ஒரு துறை. ஒரு கிறிஸ்தவ சர்ச்சை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய வருமானம் கிறிஸ்தவர்களுக்கு, மசூதியினுடைய வருமானம் முஸ்லீம்களுக்கு. அவர்கள் அந்த வருமானத்திலிருந்து கல்லூரிகள் நடத்துகிறார்கள், பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களுடைய மதத்தை வளர்ப்பதற்கான வகுப்புகளை நடத்துகிறார்கள். ஆனால் இந்துனுடைய கோவிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து கொண்டு அதிலே அதிகாரிகள் ஏசி வைத்த காரிலே சுற்றுவதும் அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதையும் தவிர இந்து மதத்தை பரப்புவதற்காக எதையாவது செய்கின்றதா இந்த இந்து அறநிலையத்துறை? இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக எதையாவது செய்கின்றதா இந்த அறநிலையத்துறை? இந்து கடவுள்களையும் இந்து
கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கண்ட நாய்கள் கிண்டலடிக்கும் பொழுது அதற்கு எதிராக நிற்க வேண்டியது இந்து அறநிலையத்துறை. அது இந்துக்களுடைய பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்துக்களுக்கு உதவாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்து ஒரு விநாயக சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் சம்மதிக்க வேண்டும். இந்துவுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் எதிர்த்தால் அங்கே வைக்கக்கூடாது. இந்துவனுடைய ஊகோலம் ஒரு வழியே போகக்கூடாது என்று சொன்னால் போகக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்துக்களுடைய வாழ்வுரிமை கேட்டு ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த போராட்டம் வரக்கூடிய 29ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகின்றது. இந்த 29ஆம் தேதி புதன்கிழமை நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே எல்லா இந்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை இது. இங்கே நான் அந்த இந்து, நான் இந்த இந்து, நான் ஐயாவழி இந்து, அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லி பிரிவினை பார்க்காமல் எல்லா இந்துக்களும் ஒன்றாகவும் நான் ஒன்றாகவில்லை என்று சொன்னால் காலம் கடுமையாகும். ஆகவே அனைவரும் வாரியர் இந்த கூட்டத்திலே நம்முடைய பலத்தை காட்டுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.